பக்கத்தில் அக்கத்தில் எந்த வீடும் கிடையாது, ஃபுல்லாக வயல்வெளி தான். ரொம்ப அற்புதமாக எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு தெரியும் பாருங்கள். அப்படியே சுற்றி காமிக்கிற பாருங்கள், இந்த ரோடு அந்த ரோட்டுக்கு மேலே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வயல்வெளி தான். எதுவுமே இங்கே எதுவுமே வீடு கிடையாது பாருங்கள், இது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வயல்வெளி தான். ஒரு அற்புதமான ஒரு இடத்துல நாங்கள் ஏற்கனவே இது பழைய இதோ கட்டி வச்சுருந்தோம். இப்போ அதை நம்ம கரண்ட்டு, அப்போ கரண்ட்டு கிடையாது, அதில் ஒரு வீடு தான் விட்டாங்க. இப்போ கரண்ட்டு எங்களுக்கு கிடச்சிருக்கு, நாங்கள் இதில் குடி வர போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதை சுற்றி காமிச்சேன் பாருங்கள். இனிமேல் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொத்தனார் வேலை கொஞ்சம் பாதி முடிஞ்சிருக்கு. அடுத்து எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்தாங்க, அதுக்கடுத்து இப்போ ப்ளம்பர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். ஏன் என்ன இதெல்லாம் ஒன்று இதுதான் இருக்கு. பைப் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ப்ளம்பருங்க. முன்னாடி எலக்ட்ரிஷியனை பார்த்தோம், அவர் தான் போடாத நீ காமிக்காதன்னாரு. இவங்க ப்ளம்பரு பைப்பு கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு வேலையாக ஆகிட்டு இருக்கு. பாருங்க எலக்ட்ரிஷியன் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க.
சக்கடைக்குன்னு ஒன்று ஒன்று ஆகிட்டுருக்கு. எல்லா கனெக்ஷனும் கொடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். ஈபி கனெக்ஷன் வந்தால் கொடுத்துருவோம். வாங்க. இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் வரப்போகுது. வெஸ்டர்ன் டாய்லெட்டும் பாத்ரூமும் எல்லாரும் பல முடிஞ்சிருக்கோம். எல்லோரும் நாங்கள் அடுத்த இதுவும் பார்ப்போம். இதில் தான் அந்த தட்டிட்டு போயிட்டாங்க. நிறையா வேலை வேறா என்ன எவ்வளோ தடவை உட்காது சைட்டில் பழம் வந்து லூஸ் ஆகுறாரு. அப்போ கூட அசைய மாட்டேங்குதுன்னா என்ன கல் நிறைய வருது. வலி விடுது பொங்கடா அப்படின்னு அப்படியே போட்டு நசுக்கிறாரு. அப்படி தூக்கி போடுங்க, அதை தூக்கி போட்டுருவாங்க. ஆ அவன் முருகன் அச்சு போடுறாங்க. அது எப்போ காயது, நம்ம எப்போ அதை எரிக்கிறது. நீங்கள் போட்டு வைங்க, நான் எடுத்துக்கிட்டு. ஜேசிபி வந்து இது வேர்லாம் இருக்குது. அந்த வேர் மரம் வெட்டின வேர்லாம் வேறு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நடந்துக்கிட்டே இருக்கு. எல்லாமே க்ளீனாக கஷ்ட கஷ்டமாக பண்ணியிருக்காங்க. வேலை ஆகிட்டே இருக்கு. பார்ப்போம் என்ன ஏதுன்ட்டு. அவன் விவரமாக பழத்தை தங்கி தூக்கிட்டு வர முடியாது. இந்த ஓரத்து வேறு வேறுங்க, உள்ளார எப்படி போய் கிடைக்குது பாருங்க. இதுதான் தெரியும்
அப்படிங்களா? வேற என்ன இருக்குமா? பைப் வர மாதிரி வேணாமா?